பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சென்றிருக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் விற்றிருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரனோடும் தன லாபாதிபதி புதனோடும் இணைந்திருக்கிறார் எனவே இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான

சனி பகவானை பார்க்கின்றார் எனவே உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வீடு மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சொத்து விற்பனையில் லாபம் உண்டாகும் லாபத்தை கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் குருவின் பார்வை உள்ள செவ்வாய் சனியை பார்ப்பதால் மலை போல வந்த துயர் பனி போல விலகும் என்றே கூறலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்ரனும் இணைந்திருக்கிறார்கள் தன லாபாதிபதியான புதனோடு தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கான சுக்கிரன் இணையும் பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே வருமானம் போதுமான அளவிற்கு வந்து சேரும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பெண்களின் சுடங்குகள் கட்டிடம் கட்டி குடியேறும் நிகழ்வு போன்றவை ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானமும் கிடைக்கலாம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் எனவே சுப நிகழ்ச்சிகள் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் வருகிறார் அவர் நீச்சம் பெறுவதால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் வலிமை இழப்பதாலும் நேர் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதால் இக்காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உற்றார உறவினர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தை கொண்டதுதான் இந்த சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சுபபலம் பெற்றிருப்பதும் சனி பகவான் தனது ஆட்சி வீடான மகரத்தில் அடைந்து சஞ்சரிப்பதும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக நிலைகளாகும் ராகு பகவான் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்றாலும் அவரால் ஏற்படும் தோஷம் மிகவும் குறைந்தே காணப்படும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் கவலையற்று இந்த மாதம் நீங்கள் இருக்கலாம் குரு பகவானின் தள்ளி போடுவது நன்மையளிக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேற்றுமையும் அதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதமும் உங்களின் மன நிம்மதியை பாதிக்கும் மற்றபடி பெரும்பான்மையான கிரகங்கள் உதவிகரமாகவே இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை ஜீவனத்திற்கு நாயகரான சனி பகவான் சுபமான பாதையில் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் நிர்வாகத்தினரின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகமும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக பாடுபடாமல் நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக மாறும் தொழில் வியாபாரத்தை பொறுத்து கொரோனா ஏற்பட்டுள்ள சூழ்நிலை தற்காலிகமானதே ஆதலால் அது உங்கள் உற்பத்தியையும் விற்பனையையும் பாதிக்க வாய்ப்பில்லை வெளியூர் பயணங்களினால் நன்மை உண்டாகும் அரசாங்கத்தின் ஆதரவும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் உங்கள் நிதி நிலையை சீர் செய்து கொள்ள இது உகத்த காலகட்டம் என்றே கூறலாம் கலைத்துறையினருக்கு நின்று போன வாய்ப்புகள் தேடி தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோர் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பாதையில் நின்று படங்களை கொடுப்பதற்கு உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை மாறும் அரசியல் தொடர்புகளினாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு இதனை நீங்கள் அனுபவத்தின் மூலம் பார்க்கலாம் அரசியல் துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் கட்சியில் ஆதரவு பெருகும் முக்கிய பதவி ஒன்று உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்க செய்யும் பிரபல அரசியல் தலைவர்கள் உங்களை தேடி வருவார்கள் எல்லாம் உங்கள் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே விளைச்சொல்லும் வருமானமும் கிடைக்கும் தற்போதைய தசா புக்திகள் சுபவனம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்கும் யோகமும் உண்டு ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால் நல்ல லாபம் கிடைக்க வழிவகுக்கும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முக்கிய கிரகங்கள் அனைத்தும் உங்களின் பக்கம்தான் இருக்கிறது நினைத்தது நிறைவேறும் மாதம் என்றே கூறலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் வேலைக்கு முயற்சி செய்த பிள்ளைகளுக்கு வேலை மாலைக்கு முயற்சி செய்த பிள்ளைகளுக்கு மாலையும் கிடைக்கும் நெருங்கிய உறவினர்களின் தலையீடு அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றை சமாளிக்கும் திறனை உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் அளிப்பார் ஆதலால் நிம்மதியை அளிக்கக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஏற்பட்டு வந்த தடை விலகி இம்மாதம் கல்வியில் மனம் தீவிரமாக ஈடுபடும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு நிறைவேறும் ஆராய்ச்சி துறைகளில் படித்து வரும் மாணவ மாணவியர்களுக்கு புது கண்டுபிடிப்புகளினால் பிற நாடுகளில் இருந்து அழைப்பு வரும் அந்த அளவிற்கு கல்வித்துறையில் புதனும் இதர கிரகங்களும் அமைந்துள்ளது மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்றே கூறலாம் அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது விளையாட்டு துறையை சேர்ந்தெடுத்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல எதிர்காலத்திற்கு இது வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் உறவு பெண்களின் தலையீடுகளினால் குடும்பத்தில் கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அத்தகைய தருணங்களில் மௌனத்தை கடைபிடிப்பது நல்ல செயலாகும் அத்தகைய உறவினர் நண்பர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி நிற்பது தேவையற்ற பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்க உதவும் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி இரண்டு ஆறு ஒன்பது பதிமூன்று பதினைந்து இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இதுவரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது தொழில் செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் வீண் வாக்குவாதத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள் லலிதா சகசிரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு கீரைகள் பழங்கள் உணவில் அதிகம் நீர் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்லது உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள் இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்